என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. யார் பிராமணன், இளையராஜாவா கமலஹாசனா? சீமான் அட்டகாச பேச்சு. எல்லாரும் ஒரு மாதிரியே திங்க் பண்ணும்போது சீமான் மட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணுவார். அதே மாதிரி இவே ராமசாமி நாயக்கர் கொஞ்சம் ரஃப்பாக பேசுவார், ராவாக பேசுவார். சில இடங்களில் அது பெண்களுக்கு பிடிக்காது. சில ஆன்மீகவாதிகளை நேரடியாக செருப்பால் அடிப்பது போல் பேசுவதை வழக்கம் கொண்டவர். அதனால தான் ராமசாமி நாயக்கர் பேச்சு பலருக்கும் பிடிக்காமல் போயிட்டு, பிறகு அண்ணாவுடைய ஃபில்டர்டு ஸ்பீச்சு, வடிவமைக்கப்பட்ட வடிக்கப்பட்ட பேச்சு மக்களுக்கு பிடித்தது. அதான் உண்மை. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் அதை காது கொடுத்து கேட்கணும், அதில் உள்ள உள்ளர்த்தத்தை ஆத்மார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சு. சமீபத்திலே நந்தன் என்ற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த நிகழ்விலே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அந்த படத்தில் இயக்குனர் நடிகர் சசிகுமார் கதாநாயகனாக நடிக்கிறார். சசிகுமார் ஏற்கனவே இயக்குனர் பாலா, அமீர் ஆகியோரிடம் உதவியாளராக இருந்தவர். கே.எஸ். ரவிக்குமார் எப்படி லட்சாதிபதி வீட்டு மகனாக உதவி இயக்குநர்களில் காசு உள்ளவராக தன்னுடைய சொந்த காசில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு மோட்டர் பைக்கில் வரக்கூடிய தகுதி வாய்ந்த நபராக கே.எஸ். ரவிக்குமார் இருந்தாரோ அதே பாணியில் அவர் வரிசையில் அடுத்து வந்தவர் சசிகுமார். பாலா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்லேயே வசதியானவர் சசிகுமார். ஆனால் அந்த சசிகுமார் வசதியானவர் என்பதை மறந்து பாலாவுடைய உதவி இயக்குநர்களை ஒருவராக அவர்களுடன் மிங்கிளாகி தன்னையும் ஒரு நடுத்தர அல்லது உதவி இயக்குநராக பணியாற்றினார். அப்பேற்பட்டவர். அவர் எடுத்த காதல் படங்கள், காதல் ப்ளஸ் நட்பு படங்கள் பாரதி ராஜா பாணியிலேயே அமைந்தன. பாரதி ராஜா நட்புக்கு தனியாக படம் எடுத்தார், காதலுக்கு தனியாக படம் எடுத்தார். ஆனால் நண்பர்கள் நினைத்தால் நண்பர்களில் ஒருவனுடைய காதலை எளிதாக நிறைவேற்றி வைக்க முடியும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்பதை அவருடைய படங்களிலே நாம் பார்க்கலாம். நாடோடிகள் படத்துலேயும் சரி, மற்ற படத்துலேயும் சரி, அந்த மதுரை மண்ணுக்குரிய வாசனை பாரதிராஜுக்கு அப்புறம் சசிகுமாரிடம் இருந்தது, இப்போது வெற்றிமாறனிடம் இருக்கிறது. அதான் விஷயம். அப்பேற்பட்ட சசிகுமார் கதாநாயகன் அடிக்கும் படம் நந்தன். சசிகுமாரை வாடா போடான்னு பேசக்கூடிய உரிமை பெற்றவர் சீமான். நந்தன் நந்தனார் என்பது உங்களுக்கு தெரியும். நந்தனார் கதா கலாச்சேபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது அந்த சமயத்திலேயே சிவபெருமான் ஜாதியை பார்க்காமல் தாழ்த்தப்பட்டவருக்கு காட்சி கொடுத்தார் என்பது தான் நந்தனாருடைய வரலாறு. அப்போது அந்த காலத்தில் பொதுவாகவே பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், பட்டியல் இனத்தவர் தாழ்ந்தவர்கள், ஜாதியை உருவாக்கிட்டாங்க இந்து மதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த திராவிட மாடல் ஆட்கள் எல்லாருமே இந்து மதத்தில் உள்ள சில ஒரு சில கான்ட்ரவர்சி தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர ஆதிகாலத்து மதம் இந்து மதங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. சின்ன விஷயம் என்னென்னா, நந்தனார் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அவருக்கு வந்து எப்படியாவது போய் சிவனை பார்க்கணும் சிதம்பரத்தில் போய் அப்படின்ட்டு. அப்போது அங்கே உள்ள ஆண்டே, ஆண்டேன்னா ஐயர் பசங்க, தப்பாக நினச்சிங்க நீங்கள் ஐயர் பசங்க சொல்ல, அக்ரகாரத்துக்கு ஆட்கள் அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்களாம் கோயிலுக்கு நுழையக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இல்லை ஒரு கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாரு அந்த கூலி தொழிலாளி நந்தனார். நந்தன் பேர் அப்புறம் நந்தனார் மாற்றிட்டாங்க. அப்போது சரி ஒன்று செய், இன்னும் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை காமிச்சு நீ வந்து நெல் விளைவிச்சு கொடு, அப்புறம் போய் நந்தனாரை பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கார். உடனே மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் நந்தனார். ஆனால் அவருக்கு சிவபெருமானுடைய அருளால் 10 ஏக்கர் பூமியும் விதைச்சிருவார். காலையில் அந்த பிராமணத்து பெரியவர் வந்து பார்ப்பார், அதிர்ச்சி அடைஞ்சிருவார். அப்போது அப்போ தான் அவர் சிவபெருமானுடைய மகிமையை புரிகிறார்.
புரிந்து கொள்கிறார். அதாவது அக்ரகாரத்தில் சிவன் காட்சியளிக்கலை, பட்டியலினத்தவர் நந்தனாருக்கு தான் காட்சியளித்து நந்தனாருக்கு உதவி இருக்கிறாரு அப்படிங்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவனுக்கு தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெலாம் கிடையாதுங்கிறது. அதே மாதிரி ஒரு மீன்காரர் வந்து மீன் படைச்சி சாமியை கூப்பிடுவார், சாப்பிட்டு போ அப்படின்னு. சாமி வந்து சாப்பிட்டு போவோம். அதேமாதிரி பிள்ளைக்கறி சாப்பிட்ட சாமிகள்லாம் கதைகள் நிறைய நல்ல கதைகள்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. துக்கடா, பிசுறு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இந்து மதத்தை தூஷணம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்தனி என்ற படத்தை சசிகுமார் கதாநாயகன் நடிக்கிறார். அந்த படத்தினுடைய இசைகள் வீட்டில் பிரசாத்தில் அப்படி நடந்துச்சு. அப்போ தான் உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை பகிரங்கமாக போட்டு உடைக்கிறாரு சீமா. உண்மையை பேசுகிறதுல என்னை மாதிரி அவரும் ஒருத்தர். உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் பயப்படணும்? நக்கீரன் பரம்பரையா நாங்கள்லாம். சிவபெருமான் சொன்னார், என் பொண்டாட்டி பார்வதி கூந்தலுக்கும் மனம் இல்லையான்னு கேட்கும்போது, யோ எல்லாருக்கும் உன்னை படைச்ச ஆண்டவன் பொண்டாட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் மன்னன்ட்ட. அதான் நக்கீரன். அந்த மாதிரி நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறது எதுக்கு பயப்படணும்? உண்மையை சொல்கிறது தானே இந்த நாக்கு இருக்குது. அப்படியே அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டார் அந்த விழாவில். கமலஹாசன் பிறப்பால் பிராமணையா, ஆனால் போட மாட்டான். நல்ல கறி மீன் நண்டு லொட்டு லொசுக்கு இந்த ஈசை இந்த மலையில் விரும்புமா அதெல்லாம் வறுத்து சாப்பிடுவார். அவர் சாப்பிடாத ஊர்வனை பிறப்பனை எதுவும் கிடையாது. அவனுக்கு இதனை முதற்கொண்டு சாப்பிடுவார் கமலஹாசன். அதே மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தன் பண்பாடு அதெல்லாம் கிடையாது. என் கமலஹாசன்கிட்ட பூந்து விளையாடுவார். முத்த காட்சியாக நான் தான் முதல்ல முத்துநாயகன் அப்படின்னு சொல்லி இருப்பார். பல நாள் குளிக்க மாட்டார் சீமான் சொல்கிறார். கமலஹாசன் குளிக்க மாட்டாரியா, அப்படியே சென்ட் போட்டு வந்துடுவார். அவர் பிராமணனா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த வகுப்புகளையே பிறந்து விட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை பைஜாமா வெள்ளை குருதா போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாமியார், நடமாடும் சாமியார் இளையராஜா. புலால் சாப்பிட மாட்டார், அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே கிடையாது. தினசரி காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணி விட்டு நெத்தி நிறைய விபூதியும் குங்குமத்தையும் பூசிக்கிட்டு தான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வருவார் இளையராஜா. மிகச்சிறந்த ஆன்மீகவாதி கமலஹாசன் மாதிரி எல்லா பொம்பளைகளுக்கும் கிசடிக்க ஆள் அல்ல இளையராஜா. இளையராஜா பறையன்னு சொல்கிறாங்க. ஆனால் பறையன்னு சொல்லப்படுறவர் பிராமணன் மாதிரி இருக்கார், பிராமணன் மாதிரி வாழ்கிறார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனார். அப்போல்லாம் இப்போ இந்த வயசுலேயும் மிகச்சிறந்த ஞானி. அதனால தான் மத்திய அரசே அவருக்கு வந்து மாநிலங்களவையில் எம்பி பதவி கொடுத்துருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கமலஹாசன் பாருங்கள், உலக நாயகன் எங்கே கட்சி ஆரம்பித்தார், தேரில் இப்போ திமுக தேவையில் எப்படியாவது ஒரு எம்பி சீட் கிடைக்காதான்னு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் நினைத்தால் ஒழுங்காக இருந்திருந்தால் மத்திய அரசே அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்கும். பயன்படுத்திக்கல, நேரம் ஏழரை சனி என்ன செய்ய முடியும்? பிறந்தது அந்தனர், வாழ்கிறது எப்படி வாழ்கிறாரு? இதில் உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார், நீங்களே சொல்லுங்கள். இசைஞானி இளையராஜாவா, இல்லை எல்லா நடிகைகளுக்கும் முத்தத்தை கொடுத்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கமலஹாசனா? ஒரே கைத்தட்டல். 10 நிமிஷம் அந்த கைத்தட்டல் நீடிச்சிருந்தா பிரசாத்தில் இப்போ தியேட்டரு தொபுக்குன்னு விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு இமாலய கைத்தட்டல். இப்படிலாம் புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு வருபவர் சிம்மா. அவர் அந்த நேரத்தில் எந்த அரசியலும் பேசலை. அரசியல் கூட்டங்களிலே அரசியல் பேசுகிறார். சினிமா சம்பந்தப்பட்ட கூட்டங்களிலே ஒரு 10 படத்தில் சொல்கிற விஷயத்தை சொடக்கு அடிக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போயிடுறார் சீமா. அங்கே தான் சீமா நிற்கிறார். அவ்வளவு பேர் பேசுனாங்க, ஆனால் சீமான் பேசும் பொழுது நிசப்தம். அப்படி ஒரு நிசப்தமாக எல்லாரும் கேட்டாங்க.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு இப்போ வந்து ஹால் மீட்டிங் போட்டு 100 ரூபா டிக்கெட் கொடுத்தா கூட அவருக்கு நிறைய வருமானம் வரும். அவர் போய் நாம தமிழர் கட்சி கூட்டத்தில் ஓசியில் தொண்டையை கத்தி பேசிக்கிட்டு இருக்கார். ஏன்? உங்களுக்காக, தமிழர்களுக்காக. அவர் ஹால் மீட்டிங் போட்டால் இப்போல்லாம் நிறைய மெடிடேஷன் போலீஸ் சாமியார்கள் அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஹால் மீட்டிங் போட்டு நல்லா உண்டியல் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி செய்யவில்லை. ஏன்னா தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர், தமிழர்களுக்காக வாழ்பவர் சீமான். என்னை பொறுத்தவரையிலே வாழும் பேரறிஞர் அண்ணாவாக உரை வீச்சில் அண்ணாவுக்கு நிகராக வாழ்பவர் சீமான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சீமானுடைய பேச்சை கேட்டவர்களுக்கு தெரியும், புரியும். நேரில் இதுபோன்ற யதார்த்தமான அரசியல் விமர்சனங்களுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் அரசியல் கருடன் நேர்களை அதிகரிப்பார்கள். அரசியல் கருடன் வெற்றி, உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.